இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி 2 தினங்களே ஆகின்றன. இன்னும் நம் தாய் திருச்சபையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுகின்றது. குடும்பம் ஒரு கோவில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள். அந்த தீபத்தின் ஒளிதான் குழந்தைகள். இவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்க நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திருக்குடும்பம் அமைகிறது. குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர வேண்டுமென்றால் அதன் விளைநிலமான குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். எனவே நமது குடும்ப வாழ்வை இன்றைய இறைவார்த்தையின் ஒளியில் சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தன் மனைவி மூலம் தனக்கு வாரிசு இல்லையே, என் அடிமையின் மகன்தான் எனக்கு வாரிசாக போகிறான் என்று வருத்தப்பட்ட போது கடவுள் ஆபிரகாமை வீட்டிற்கு வெளியே அழைத்து சென்று வானத்து நட்சத்திரங்களையும் மணல் பரப்பையும் காண்பித்து, உன்னுடைய சந்ததியை நான் இவை போல் பலுகி பெருக செய்வேன் என்கின்றார். அவர் வாக்களித்தவரே. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு மகனை நல்கி அவருடைய சந்ததியை பலுகி பெருகச் செய்தார். இன்றைய 2 வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் ஆற்றலாக விளங்கிய நம்பிக்கையை எடுத்துரைக்கின்றார். நமக்கு வாக்களித்த ஆண்டவர் வார்த்தை மாறாதவர் என்றும் அவர் நமக்குரியவர் என்றும் ஆபிரகாம் மனமுவந்து நம்பினார். அந்த நம்பிக்கைதான் தன் ஒரே மகனை பலி கொடுக்க முன்வர தூண்டியது. இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட காட்சியை நம் கண்முன் வைக்கிறது. அன்னை மரியாவும் யோசேப்பும் நியமத்திற்கு கட்டுப்பட்டு இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றனர். நாம் இங்கு திருக்குடும்பத்தை காண்கின்றோம். கடவுளின் நியமத்திற்கும் மனிதரின் நியமத்திற்கும் கட்டுப்பட்டு நியமங்களை நிறைவேற்றும் ஒரு திருக்குடும்பம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்புக்கு பின் இந்த திருக்குடும்பம் கடும் துன்பங்களை சந்திக்க நேரிட்டது. ஒரு திருநாளை தொடரும் நாட்களில் அந்த திருநாளின் மகிழ்வை அதிகரிக்கும் வண்ணம் கொண்டாட்டங்கள் தொடர வேண்டும். அதற்கு பதில் துயரம் நிறைந்த நினைவுகளை தான் நாம் கிறிஸ்து பிறப்பின் பின் காண்கின்றோம். கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்ட முதல் மறை சாட்சியான புனித சோவான் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். டிசம்பர் 28 குழந்தை இயேசுவுக்காக தங்கள் உயிரை ஈந்த மாசில்லா குழந்தைகளின் திருநாள். தொழுவத்தில் தங்கள் குழந்தையை பெற்று நாடு விட்டு நாடு செல்லும் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு நாடு விட்டு நாடு ஓடுகிறார்கள். ஆனால் எவ்வளவு துன்பத் துயரங்களுக்கு இடையிலும் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை. கடவுள் கூறிய வார்த்தைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றினார்கள். அதற்காகத்தான் அந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாற நம்முடைய விசுவாசமும் கடவுள் நம்பிக்கையும் தலை சிறந்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டு தலைவனும் யோசேப்பை போன்று கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதை அச்சு அசலாக நிறைவேற்றவும் துணிய வேண்டும். அதை போன்று ஒவ்வொரு வீட்டு தலைவியும் தன் கணவருக்காக பணிந்து தங்களுடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்றும் பணியில் உற்சாகமாக ஈடுபட வேண்டும். கடவுள் தானமாக தரும் குழந்தை செல்வங்களை இறை பக்தியிலும் இறை பயத்திலும் வளர்க்க வேண்டும். துன்பை துயர நேரங்களில் தங்களுடைய விசுவாசத்தை கைவிட்டு விடாமல் ஆபிரகாமை போல யோசேப்பை போல மாதாவை போல வாக்களித்த இறைவனின் வார்த்தைகளை உறுதியுடன் நம்பி, அவர் விசுவாசத்திற்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், ஒருபோதும் கைவிடாதவர் என்ற நம்பிக்கையில் வளர முன்வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாடு விட்டு நாடு செல்லும் போது அந்நியர்களாக உணர்வது இயற்கைதான். ஆனால் வீட்டுக்குள், குடும்பத்திற்குள், 4 சுவர்களுக்குள் அந்நியரை போல வாழ்வது என்றால் அது எண்ண முடியாத ஒரு கொடுமை. இன்றைய சமுதாயத்திலே நாம் இப்படிப்பட்ட குடும்பங்களை காண நேரிடுகின்றது. தங்களை சுற்றி நடந்த அத்தனை அவலங்களையும் மீறி அன்பை, அக்கறையை, ஆதரவை தங்கள் குடும்பத்திலும் தங்கள் வாழ்ந்த சூழல்களிலும் நிலைநாட்டிய மரியா, யோசேப்பு, குழந்தை இயேசு ஆகிய மூவரை மையப்படுத்தி இந்த குடும்ப விழாவை நாம் வாழ்வாக மாற்றி நம்முடைய குடும்ப வாழ்வை இன்னும் ஆழப்படுத்த வாழ இறைவனின் அருளை இறைஞ்சுவோம். உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.